மகமாயே சமய புரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாவும் மகமாயே சமய புரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாவும் கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோயில் தரும் குங்குமம் தான் மந்தையற்று காவல் மகமாயே சமய புரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாவும் கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி அருகருவான இமயமலை செல்வி கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி அருகருவான இமயமலை செல்வி கோயிலையில் கை கொண்ட காளி பகை முடிக்க வந்த எங்கள் முத்துமாரி மகமாயே சமய புரத்தாயே உன் மகளாவும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிமையான ஒரு வணக்கமா. நான் உங்கள் கோவை மீரா. இன்னைக்கு என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க தான் இந்த அம்மா. இவங்க பேர் வந்து ஜெயலட்சுமி. இவங்களுடைய மருமகளுக்கு இன்னைக்கு வளைகாப்பு. அந்த பொண்ணு 7வது மாசம் இப்ப கன்சீவா இருக்காங்க. அதனால அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு வளைகாப்பு பண்றோம். அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, திருநங்கைகளான நீங்க எல்லாருமே வந்து என் மருமகளுக்கு வளைகா பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட சேர்ந்து சக தோழர் தோழிகள் நீங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோமா. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, என் மருமோட சந்தோஷமா இருக்கணும். இவங்க ஆசீர்வாதம் வேணும், உங்க ஆசீர்வாதம் வேணும். முதல்ல சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு வளைகாப்புன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால வளைகாப்புக்கு சமையல் என்னென்ன பண்றோம்ன்றத வாங்க பாக்கலாம். இவங்க தான், இவங்க பேர் வந்து சமையல் மணியம்மான்னு சொல்லுவாங்க. இவங்க பேர் வந்து மணியம்மா. இவங்க எங்களுடைய ஆயா. அதாவது எங்க சமுதாயத்துல, திருநங்கை சமுதாயத்துல இவங்க வந்து எனக்கு ஆயா ஆகுது. நல்லா சமைப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி சாதத்துக்கான கிரேவி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க சரிங்களா. அடுத்து திருநங்கைகள் சக தோழிகள் அவங்க வேலையில பாத்துட்டு இருக்காங்க. பரமிளகால எடுத்து வச்சுட்டு இருக்காங்க சமைக்கிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா புளியோதரை. புளியோதரை சாப்பாட்டுக்கு தேவையான அந்த புளி கிரேவியில பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து லெமன் சாதத்துக்கு அதை எடுத்து வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சிகள், சகோதரிகள், அருமையான அன்பு சகோதரிகள். எப்படி பாத்திரம் வளர்க்குறாங்கன்னா, சின்ன சின்ன வீட்டு வேலை செய்வது படி தோழி வீட்டை எனக்கு நீயும் டீச்சர் ஆகணும். அந்த பாட்டோடய அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சரிங்களா. வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். மணியாயா இருக்காங்களா, இவங்க மணியம்மா, சமையல் மணியம்மா. இவங்களுடைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா, அதாவது கோயம்புத்தூர் வாழ் மக்கள் எல்லாத்துக்குமே அவங்களோட சமையலோட சுவை எப்படி இருக்கும்னு தெரியும். வெஜ்ஜியாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், எல்லாமே அற்புதமாக செய்வாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் சமைக்கணும், உங்களோட விசேஷ காலங்களுக்கும் சமையலுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னா, கண்டிப்பாக எங்களோட சேனலில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க, நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம் சரிங்களா. வளைகாப்பு போட போறது இந்த பொண்ணுக்கு தான். இப்ப ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு பூவெல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து வளைகாப்பு போட போயிடலாம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மேக்கப் பண்ணிருக்கோம். பொண்ணு நீங்க எல்லாருமே மனசார வாழ்த்தணும். ஆல்ரெடி நாங்கள் சொன்ன மாதிரி தான் மணியம்மா அவங்க சமையல் நல்லா நீட்டாக முடிச்சிருக்காங்க. 5 வகையான சாதம் வளைகாப்பு செஞ்சுருக்காங்க. லெமன் சாதம் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம், தக்காளி சாதம். அடுத்து பார்த்தீங்கன்னா புளியோதரை புளி சாதம். அதுக்கு அடுத்து தயிர் சாதம் சரிங்களா. அவங்க இன்னும் நல்லா நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், வெஜ்ஜியாக இருக்கட்டும், எல்லாமே அருமையாக சமைப்பாங்க. உங்களுக்கு அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கும்பிடுமா எல்லாம் கொஞ்சம்
இது வந்து லாக்டவுன் டைம் அப்படிங்கறதுனால கொஞ்சமான ஆட்கள் மட்டும்தான் இருக்கும். இதுவே அதிக ஆட்களா தான் இருக்கும். யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். எல்லாருமே யாரை விட்டுட்டு யாரு பண்றதுன்னு தெரியாம தான் நாங்க கம்மியான ஆட்களை வச்சு பண்றோம். சரிங்களா? தங்கத்துக்கு அடிப்போ கொடித்தேன் மொழி பொறப்பட்டு வாடடி சிமந்தம் போடணும் தங்கத்துக்கு
பட்டு மகடி சிவங்க வரணும் தங்கத்துக்கு பழசாமி அடிப்பூங்கொடி பேரை போல பொறப்பானோ பேர புள்ள இவ கொழங்காக்கும் தாய போல பொண்ணு பிறந்தாலும் யோகம் இல்ல கொலையோடு வாழையும் குருத்தான தென்னையும் கொண்டாது கட்டுங்க வாசல திருஷ்டிக்கு பூசணி சுத்தி தான் போடடி ஒரு கண்ணு கட்டடும் பார்க்கல மூகொடி தேன்மொழி போறப்பட்டு வங்கடி தங்கத்து பண்ணதுக்கு அடி பூங்கொடி தேன்மொழி போறப்பட்டு வங்கடி சீமந்தம் பண்ணணும் தங்கத்துக்கு நல்லபடியா வளைகாப்பு எல்லாம் நம்ம நடத்தி முடிச்சிட்டோம். இப்ப லாஸ்டா வந்து எங்க அம்மா வந்து ஆலங்கரைக்கு போறாங்க, ஆலத்தை எடுத்து ஊத்து போறாங்க. நாங்க திருநங்க எல்லாமே சேர்ந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டோம். உங்களோட அருளும் நாங்க கும்பர கடவுளோட அருளும் அந்த பொண்ணு கிடைக்கும் மனசார வேண்டிக்கோங்க. ஆலத்தை இவளங்கத்திலே தங்க நிறம் ஏன் வந்ததடி, ஏன் வந்ததடி, தங்க சுரங்கத்தை தங்குவதால் அதுதான் வந்ததடி, அதுதான் வந்ததடி.